இந்த வீடியோ வழங்குவோர் S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க. ஆஸ்கார் ரிஸ்கா நமஸ்கார். நெட் டிவி ஃபார் யூஎஸ் கெனடி கிளப் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சசிகுமார் அவர்கள், பாரதிராஜ் சார், இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தில் முக்கியமான ஒரு ரோலில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுசீந்தரன் சாருடைய டைரக்ஷனில் டி இமானோட மியூசிக்கில் இந்த படம் வந்திருக்கு. இந்த படம் மக்களிடையில் எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு, படம் பார்த்துட்டு மக்கள் என்ன மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் தராங்க கேட்டு தெரிஞ்சால் நான் வந்திருக்கேன், வாங்க போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். படம் சூப்பர் பாஸ் நல்லா இருந்தது. நம்ம த்ரில்லிங்காக அந்த ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நல்லா இருந்தது. இதில் வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னாலே நமக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் வரும், கண்டிப்பாக நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு உணர்வு தூண்டுதா? உணர்வு வருது, பட் ஏற்கனவே ஸ்போர்ட்ஸ் படம் வந்து எக்கச்சக்கமாக வந்துடுச்சு, அதனால் இது புதுசாக எதுவும் இல்லாத மாதிரி தோணுது. இந்த சப்ஜெக்ட் எதுவும் புதுசாக எதுவும் இல்லை. ஆக்சுவலி இதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா, ரியல் பிளேயரை போட்டு படம் பண்ணியிருக்காங்க, அதனால் அது போய் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ரியல் பிளேயர் அவங்களும் சொன்னாங்க கடைசி அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து உண்மையிலே கபடியாக எடுத்தோன்னா அது உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? இல்லை, அது ஆக்சுவலி இது செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க. டெல்லியில் போயெல்லாம் இது ஷூட் பண்ண மாதிரி தெரியல. டெல்லியில் ஆக்சுவலாக வந்து எல்லாமே ரியலாக ஆடணும், கபடி எல்லாருமே ரியலாக, அது ரியலாக இருந்தது. அந்த ஸ்கோர் போர்டு நமக்கு விறுவிறுப்பு கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். படம் பரவாயில்ல, ஆவரேஜ் மூவி தான், ஒரு தடவை பார்க்கலாம். ஆக்சுவலாக பிகில் படமும் இதே மாதிரி தான், ஒரு மாதிரி கேர்ள்ஸை வச்சு அது தளபதி வந்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட எதுவும் அப்படி இருக்கா மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை, ஆக்சுவலி இது என்னென்னா, இறுதி சுற்று படத்தையும் கானா படத்தையும் வெண்ணிலா கபடி குழு ஃபர்ஸ்ட் பார்ட்டியும் மொத்தத்தையும் சேர்த்து ஒரு கதை கொடுத்தா எப்படி இருக்கும்? அதை அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏற்கனவே இதெல்லாம் சொன்ன கதை தான். இதுக்கு போயிட்டு நீங்கள் விஜயோட பிகில் படத்தெல்லாம் கம்பேர் பண்ணுறது அளவுக்கு ஒர்த்து இருக்கான்றது தெரியல. இது ஒர்த்து இல்லாத படம். ஹீரோ யாருன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்சன் போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருக்கு, அதே ஸ்போர்ட்ஸ் ஜானர் தான், சூப்பராக இருக்கும் படம். எல்லாமே நல்லா இருக்கு. பாரதிராஜ் ஆக்டிங் நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருந்தது, நல்லா இருக்கு, பார்க்கலாம் இன்னொரு தடவை பார்க்கலாம். கபடி நல்லா செமையாக இருந்தது, சூப்பராக இருக்கு. நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கம்பேக், நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இது கேர்ள்ஸோட ஃபுல்லாக ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு வராமல் இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மோட்டிவேஷனாக இருக்கு. கோர்ஸ் பூஸ்ட் அப் பண்ணியிருக்காங்க, கேர்ள்ஸுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன்ஸ். ஆ, நல்லா இருக்குண்ணா. உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு? ஆ, ஏதோ நல்லா இருக்குண்ணா. எல்லாருமே நல்லா இருக்காங்கண்ணா. ஆக்சுவலாக வந்து இது வந்து லேடிஸ்லாம் வந்து கபடி ஆடுறாங்க, அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காங்க. ஆ, அதுதான் ஒரிஜினல் மேட்ச் மாதிரியே இருக்குது, நீங்கள் மேட்ச் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆமாம், ஆக்சுவலாக இந்த மேட்ச் எல்லாமே உண்மையிலே தான் எடுத்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடைக்குதா படம்? ஃபுல் அண்ட் ஃபுல், அதான் மேட்ச் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் கிரிக்கெட் பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஒரு மேட்ச் பார்க்கும்போது எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது கபடி பார்க்குறது. பட் நம்ம அந்த மேட்ச்லாம் பார்க்காம இந்த கபடியும் பார்க்கணும் அப்படின்றது எல்லாம் தெரியணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆ, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்டர்ஸ், அவங்க என்ன பண்ணணுமோ அதை பக்காவாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அவர் ஒரு கோச் மாதிரியே இருக்கார் பார்க்கும்போது, அதே மாதிரி ஃபீல் ஆகுது. மியூசிக் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்கும். ஆ, வெளிலேருந்து வரும்போது உள்ள ஹார்ட் பீட் அடிக்கிற மாதிரி கபடி கபடி கபடினு அடிக்கும், அது சூப்பராக இருக்கு. தெளிவா சூப்பராக இருக்குது, தெளிவா படம். நானுமே ஒரு என்ன கபடி ஆல்ரெடி எடுத்துட்டாங்களே, திரும்ப அதையே பார்க்கணுமா அப்படின்ற ஒரு மைண்ட்ஸோட தான் வந்தேன். பட் ஆனால் அதை வந்து நம்ம ரசிக்கும்படியே எடுத்திருக்காரு, ஒரு ரியல் கபடி, இது ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே ரியல் பிளேயர்ஸ் வேறு அவங்க எல்லாரும், அதுதான் வந்து படத்தோட பெரிய சக்ஸஸாக இருக்கும். மியூசிக் ஒரு செம்மையாக பண்ணியிருந்தார், பாட்டு அந்தளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை, பட் ஆனால் மியூசிக் வந்து ஒரு ஒரு கபடி சீன்ஸுமே வரும்போது மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஒரு கபடி எல்லாமே வந்து ரியலாக நாங்கள் பண்ணோம் அப்படின்றாங்க, உங்களுக்கு அது ஃபீல் ஆச்சு? கண்டிப்பாக ஃபீல் ஆச்சு, அதுதான் ஒரு இடத்துல கூட நடித்த மாதிரி, இவங்க கேமராவை பார்த்து இவங்க கபடி விளையாடின மாதிரி எங்கேயுமே கிடையாது. இவங்களாம் கபடி விளையாடிட்டுருக்காங்க, அதில் போய் ஷூட்டிங் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. தவிர ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க, எல்லாமே ரியல் பிளேயர்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது பார்க்கும்போது படத்தில். சசிகுமார் சார் லேப்டாக இருக்கார், அந்த ஒரு அவர் கரெக்டாக இருக்கார், அவர் வந்து ரொம்ப பெருசாக எதுவும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணல. பட் ஆனால் அந்த மோட்டிவேஷனல் டயலாக்ஸ் பேசுறது, ஒரு இன்ஸ்பிரேஷனால் ஸ்பீச் கொடுக்குறது, அந்த கோச்சாக இருந்தால் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கார். அவர்லாம் குறை எதுவுமே சொல்ல முடியாது, அவர் ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. கடைசியில் கிளைமேக்ஸ்லாம் பேசுவார், அதெல்லாம் கேட்கும்போது நமக்கே அப்படியே புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ்ன்றது மியூசிக் அண்ட் இது ரியல் கேம், அதை கொண்டு வந்து தான் இதோட ப்ளஸ்ன்னு சொல்லலாம். மைனஸ்ன்னு என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் இல்லை, மேபி இன்னும் கொஞ்சம் ஏதாவது பெட்டராக பண்ணிருக்கலாம் டைலாக்ஸ்லேயோ, இல்லை இன்னும் கொஞ்சம் காமெடி ஏதாவது இன்னும் அதில் அடிஷனாக இன்க்ளூட் பண்ணிருக்கலாம், அவ்வளோதான். இல்லை போர்லாம் அடியில், என்னை பொறுத்த வரைக்கும் நான் கடைசி வரைக்குமே ஒரு 2 மணி நேரம் போச்சு படம், போர் அடிக்காமல் தான் போச்சு. கடைசி வரைக்கும் அவங்க அந்த கபடி கேம்ன்றதுனால நம்மளை அந்த தூண்டுதல்லையே தான் வச்சுருந்தாங்க படத்தை, நமக்கு போர் அடிக்கிற மாதிரியே வைக்கல. சூரியோட காமெடி, சூரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் வருவார், மொத்தமாக ஒரு படத்தை ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும் அவரோட காமெடி, ரொம்ப பெருசாக கொண்டு வரல. ஏன்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து ரியல் கபடி கொடுத்துட்டாங்க, அவங்க எப்படி இன்ட்ரன்ஸ் எல்லாம் தாண்டி மேலே வராங்கிறதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால காமெடி லவ்வோ எதுக்குமே வந்து சென்டிமெண்ட்ஸ்க்குலாம் இடமே கொடுக்கல. ஒரு சாதாரண வில்லேஜில் இருக்க லேடிஸ்லாம் எப்படி ஸ்டெப்பப் ஆகி மேலே வந்து கபடிக்காக போராடுறாங்கன்றது தான் ஒரு
நல்ல மெசேஜ், நல்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தொடர்ந்து உமன் பேஸ்ட் ஸ்போர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அதுதான் எனக்குமே அந்த போரோட தான் வந்து என்னது உமன் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் எடுத்தாங்க, அடுத்து வெண்ணிலா கபடி 2 வந்தது, திரும்ப உமனுக்காகவே போறாங்க, அடுத்து ஃபுட்பால் வச்சு பிகில் வேற எடுக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி உமன் பேஸ்டாக போறாங்களே, ஒரு போர் அடிக்குமேன்ற ஒரு மைண்ட் செட்டை தான் வந்தேன். ஆனால் அது கரெக்டாக எடுத்ததுனால சுசீந்திரனுக்கு ஒரு பெரிய ஹாட்ஸ் ஆஃப் சொல்லணும். சுசீந்திரனுக்கு இந்த கதைக்களம் அந்த அளவுக்கு எடுத்த விதமே சரியில்லை, சூரிய சரியாக பயன்படுத்திக்கல. நம்ம சசிகுமார் வந்து வராரு, பட் மெயின் ரோல் பண்ணியிருக்கிறது எடுபடல. எப்பவுமே ஒரு ஊர் சைடு சப்ஜெக்ட் படம்லாம் பண்ணார், சப்ஜெக்ட் பண்ணா கூட இது ஏற்கனவே நிறைய தடவை பார்த்து பார்த்து பழகின படம், பழகின கதைன்றதுனால அந்த அளவுக்கு எடுபடல. ஆக்சுவலி வெண்ணிலா கபடி குழு செகண்ட் பார்ட்டு வேற ஒருத்தர் எடுத்தாருன்னு நினைக்கிறேன், இவர் எடுக்காத்து சரியா பெரிய மைனஸ். அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும், பட் இது அந்தளவுக்கு ஒரு சரியில்லை. ஓரளவுக்கு பார்க்கலாம் அவ்வளோ. மியூசிக் இமானுடைய மியூசிக்கில் அந்த கபடி சாங் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, பெண்களுக்கான சாங் அது, நல்ல மோட்டிவேட் சாங். அந்த அதை தவிர மியூசிக் தவிர மீது எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக சூரியை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஃபுல்லாக அப்படி த்ரூவோட ட்ராவல் பண்ணானா செம்மையாக காமெடி பண்ணுறாரு. இந்த படத்தில் இப்படி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி செம்மையாக காமெடி பண்ணியிருக்காரா இல்லை அடிக்கடி? அது ஆக்சுவலி ஒரு சீன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அவருக்கு, அதுவே வந்து சரியாக பயன்படுத்திக்கல, டேரக்டர் சைன் பயன்படுத்திக்கல. அவர் போடணுமேன்றதுக்காக இதை போட்டிருக்காரு, அவ்வளோ. அவர் காட்டணுமேன்றதுக்காக காமிச்சிரு, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் காமிச்சாங்க இல்லையா, காமெடின்ற பேரில் கொஞ்சம் சொதப்பி இருக்கிறாங்க. காமெடி ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு சீரியஸாக கதை போயிட்டு இருக்கும்போது அது ஒன்று சீரியஸாக சொல்லணும் இல்லை காமெடியாக சொல்லணும், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்லலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. காமெடி இங்கே ஒர்க் அவுட் ஆகலை, சீரியஸ்னஸ் வந்து அதனால் அடிபட்டு போகுது. ஸோ படம் பார்க்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு படம் வந்து வேற லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உமன் பேஸ்டு ஸ்போர்ட்ஸ் சப்ஜெக்ட் படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு, இப்போ பிகில் அந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னுதாரணமாக ஃபஸ்ட்டாக இந்த ஒரு படம் வந்திருக்கு, அதனால இந்த படத்து மேலே ஒரு பெரிய கான்சன்ட்ரேஷனும் கிடைச்சிருக்கு. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்து அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரையும் டாடா பாபா பேசுங்க. நான் பிரவீன் கேஎஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க.